வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் விண்டலூ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா வடை வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் போன்லெஸ் சிக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை போனோட உள்ள சிக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் அஞ்சு பெரிய வெங்காயம், பத்து பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வேணும், அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு எலுமிச்சம்பழம் அல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கலாம், பத்து சிகப்பு வத்தல், வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ரெண்டு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை, பத்து ஏலக்காய், பத்து கிராம்பு, மூணு பிரியாணி இலை, அரை கிலோ சிக்கன். இந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அதில் வந்து எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டில் வச்சுருந்த எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வத்தலையும் சேர்த்து போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வத்தல், மல்லி விதை, மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும், இல்லைனா தீஞ்சிடும் அது. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற விட்டுறலாம். இதுதான் இந்த விண்டலூ மசாலா. நல்லா ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் அதை அப்படியே மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இதை நான் அப்படியே மிக்சி ஜாராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம இதை அரைக்க போகிறோம். இது கூட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டையும் அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டை ஃப்ரை பண்ணலாம் வேண்டாம், அதை சும்மா உள்ளே போட்டாலே போதும். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா இப்படி ஒரு திக்கு பேஸ்ட்டாக அரைச்சி இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்துக்கலாம். இதில் வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தா போதும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்க்கணும். நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துட்டு இந்த மசாலாவை சிக்கன் கூட சேர்த்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த அந்த மஞ்சத்தூளையும் சேர்த்து இதுக்குள்ளே போட்டலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மேரினேட் பண்ணி வச்சிடணும். இதில் இப்போ லெமன் ஜூஸ் நான் புழிஞ்சிட்டேன். நீங்கள் வினிகர் இருந்தாலும் வினிகர் ஊற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு லெமன்லேருந்து ஜூஸ் புழிஞ்சிக்கலாம், இல்லைனா ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு லெமன்லேருந்து கூட புழிஞ்சால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணணும். ஒரு 1 ஹவர் போல் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுன்னா வெயிலில் வைக்கலாம், இல்லைனா ஃபேன்லேயே வச்சா போதும். குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணும், அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. ஊறினா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து நம்ம இதை எடுக்க போகிறோம். இதுக்கடையில் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் நம்ம இப்போ எடுத்துடலாம்.
எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த சிக்கன் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். 1 ஹவர் கழித்து நம்ம இந்த சிக்கனை எடுத்துடலாம். இப்போ நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா ஆயிலில் குக் ஆகிடும். நல்லா மசாலா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இதை நம்ம கடாயிலே கூட அப்படியே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம குக்கரில் வச்சு 2 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ அதை நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தண்ணி சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்தா போதும். ஏன்னா சிக்கன் குக்காரப்போ அதுலேருந்தும் தண்ணி வர்றதுனால ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்தாலே போதும். அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சா போதும். சிக்கன் ஈஸியாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதை கடாயிலே கூட அப்படியே வச்சு மூடி வச்சு கூட சமைக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 லிருந்து 7 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஆயில் இதுவும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம பிரியாணி இலை சேர்த்துடலாம். 3 பிரியாணி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ அது ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நல்லா வெங்காயம் குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதே கடாயிலே கூட குக் பண்ணிடலாம். இப்போ இந்த எடுத்து வச்சாச்சு. பிரியாணி இலையும் வெங்காயத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். உள்ளே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதே கடாயை எடுத்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்குற அந்த சிக்கனை உள்ளே கொட்டிடலாம். அந்த சிக்கனை வந்து குக் ஆகியிருக்கிற அந்த தண்ணியோடு சேர்த்தே ஊற்றிடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம ஈஸியாக இருக்கும் கொதிக்க விடுறப்போ. ஏன்னா நம்ம 2 விசில் வச்சதுனால டக்குன்னு குக் ஆகிருக்கும் சிக்கன். இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். நல்லா
உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி நிறைய விட்டுக்கலாம், இல்லைனா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டலாம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொதித்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டலாம். அப்புறம் நல்லா வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். உள்ள நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அப்பப்போ அடி பிடிச்சிடாமல் இருக்க கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு வந்து சிக்கன் விண்டலூ ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இப்போ சுவையான சிக்கன் விண்டலூ தயார். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.